ஆபாச வீடியோக்கள் பார்ப்பவர்கள் கைது. அதிகமாக ஆபாசம் படம் பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள். ஆபாச படம் பார்ப்பவர்களில் கைது செய்யப்படும் 3000 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. அதிர்ச்சியில் தமிழ்நாடு இளைஞர்கள். இது எல்லாமே சில நாட்களாக நம்ம நியூஸில் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி மக்கள் தங்களோட கருத்தையும் சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் முதல் முதலாக சமூக வலைத்தளங்களில் குழந்தைகள் ஆபாச வீடியோவை பகிர்ந்ததுக்காக, அது மட்டும் இல்லாமல் பதியேற்றம் செய்ததற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. வணக்கம் தமிழா நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். எதன் அடிப்படையில் இந்த கைது நடந்திருக்கு, இன்னும் காவல்துறையினர் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இவ்வளோ தீவிரமாக இப்போ நடத்துக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்களா என்ன அப்படின்னா, குழந்தை ஆபாச படங்கள் வந்து அதிகம் சர்க்குலேட் ஆகிறது எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தானா. அதை குறைக்கிறதுக்காக தான் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் முதலாக கைதாயிருக்கிறது யார் அப்படின்னா, திருச்சியை பாலைக்கரையை சேர்ந்த கிறிஸ்டோஃபர் அல்ஃபோன்ஸ் அப்படின்றவர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இணையங்களில் நிலவன் ஆதவன் அப்படின்னு ரெண்டு பெயர் கொண்ட போலி கணக்குகளை தொடங்கி குழந்தை ஆபாச வீடியோக்களை பதியேற்றம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணியும் விட்டுருக்காரு. இதனால தான் இவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இவர் இதை எப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னா, இவர் கீழே ஒரு 15 பேர் கொண்ட குழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்து தான் வீடியோக்களை பதியேற்றம் செய்கிறதா இருக்கட்டும், ஷேர் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போது இவரை கிறிஸ்டோஃபர் அல்ஃபோன்ஸை கைது செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த 15 பேரையும் கைது செய்வாங்க அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கிறிஸ்டோஃபர் அல்ஃபோன்ஸை காவல்துறையினர் வந்து விசாரிச்சுட்டு வராங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவது இவங்களுக்கு சிறை தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறை வந்து அந்த 3000 பேர் கொண்ட பட்டியலை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஆபாச படம் பார்த்தவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இணையத்தில் பதிவேற்றம் செஞ்சவங்க, அப்புறமா ஒவ்வொருத்தங்களுக்கு அதை ஷேர் பண்ணவங்க, இவங்க பேர் எல்லாமே அந்த 3000 பட்டியலில் இருக்குது. தொடர்ந்து அவங்க எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சொன்னது காவல்துறையோட நடவடிக்கை, கைது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மக்கள் பார்வை. இந்த மக்கள் பார்வையில் இது எல்லாமே எப்படி தெரியுது, மக்களோட கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது அனைத்துமே ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னாலும் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை தவிர்ப்பதற்கும் குழந்தைகளுக்கு தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகவும் பண்ணுறாங்க. மற்றொரு விஷயம், நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, மக்கள் பார்வையில் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு பாலியல் குற்றம் செய்தவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீர்கள், பொள்ளாச்சி கேஸுக்கு என்ன பதில், செய்தவருக்கு தண்டனை இல்லை ஆனால் வீடியோ எடுத்தவங்களுக்கு தண்டனை. உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.